New Zealand எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் டாஸ் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி வீரர்கள் இந்திய அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுமாறினர். தொடக்கம் முதலே தடுமாறிய நியூசிலாந்து அணி 34.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 108 ரன்களை எடுத்தது. இதில் அதிகபட்சமாக கிளென் பிலிப்ஸ் மட்டும் அதிகபட்சமாக 36 ரன் எடுத்தார். இந்தியா தரப்பில் முகமது ஷமி சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளையும் ஹர்திக் பாண்டியா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பின்னர் 109 ரன் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தது. 20.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த இந்திய அணி 111 ரன் எடுத்தது. இதன் மூலம் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது. இந்திய அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ரோஹித் சர்மா 51 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். இரு அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 24ஆம் தேதி இந்தூரில் நடைபெறவுள்ளது.